ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஊராட்சி ஒன்றியம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் காலியாக இருக்கக்கூடிய அலுவலக உதவியாளர், ஈப்பு ஓட்டுநர் மற்றும் இரவு காவலர் காலி பணியிடங்களை வந்து நேரடி நியமனம் மூலியமாக நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த போஸ்டிங்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் தமிழக அரசினுடைய நிரந்தர பணியிடங்கள், சரிங்களா? ஏன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் எடுக்கக்கூடிய ஒரு பணியிடங்கள். அதனால் கேட்டகரி வைஸ் வேக்கன்சிஸ் இருக்குது, கம்யூனல் ரிசர்வேஷனும் உண்டு ஒவ்வொரு பணியிடத்திற்கும். ஈப்பு ஓட்டுநரை பொறுத்த வரைக்கும் இன சுழற்சியில் பொது பிரிவினர், அதாவது முன்னுரிமை பெற்றவர்கள், ஜென்ரல் டேர்னில் ப்ரையாரிட்டி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு பணியிடம். ப்ரையாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா தொற்றுனால பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள், சரிங்களா? அந்த மாதிரியான ப்ரையாரிட்டி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு பணியிடம் தான் இந்த ஈப்பு ஓட்டுநர். ஒரு பணியிடம் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெவலை பொறுத்த வரைக்கும் லெவல் 8, நிலை 8 இருக்கக்கூடிய ஒரு தமிழக அரசினுடைய கவர்மெண்ட் சர்வெண்ட் பே ஸ்கேலில் பொறுத்த வரைக்கும் 19,500 62,000 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பே லெவலில் 8 இருக்கக்கூடிய ஒரு பணியிடம் தான் ஈப்பு ஓட்டுநர். அலுவலக உதவியாளர், அலுவலக உதவியாளரை பொறுத்த வரைக்கும் 2 பணியிடங்கள் இருக்குது. ஒரு போஸ்ட் வந்து ஆதி திராவிடர் அருந்ததினர் கேண்டிடேட்ஸில் முன்னுரிமை பெற்றவர்கள், அதாவது எஸ்சி அருந்ததினர்களில் எஸ்சிஏ கேண்டிடேட்ஸில் ப்ரையாரிட்டி, அதுவும் ப்ரையாரிட்டியில் யாருக்கு ப்ரையாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் ஆதரவற்ற விதவைகள், அவங்க அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு பணியிடம் தான் ஒரு போஸ்ட்டு. அடுத்ததாக இருக்கக்கூடிய இன்னொரு போஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம்கள் தவிர முன்னுரிமை பெற்றவர்கள், இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி பேஸிஸில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. கொரோனா தொற்றுனால பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள் அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு போஸ்ட்டு, ஒரு வேக்கன்சி. இந்த வேக்கன்சிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா 15,700 ₹50,000 வரைக்கும் இருக்கக்கூடிய லெவல் 1 இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. அடுத்ததாக இருக்கக்கூடியது வந்து இரவு காவலர், இது வந்து பொது பிரிவினரில் முன்னுரிமை அற்றவர்கள், நான் ப்ரையாரிட்டி பேஸிஸில் இருக்கக்கூடிய ஜென்ரல் டர்ன். இந்த மாதிரி நான் ப்ரையாரிட்டி ஜென்ரல் டர்ன் அப்படின்ற மாதிரி இருந்தால் எந்த கேட்டகரி கேண்டிடேட்ஸ் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஒரு வேக்கன்சி இருக்குது. 15,700 ₹50,000 வரைக்கும் இருக்கக்கூடிய சேலரி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு தான் இந்த இரவு காவலர். ஓகே, ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் டேட் வந்து 1/7/2023. ஈப்பு ஓட்டுநருக்கு ஜென்ரல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் வந்தாங்கன்னா 18-32, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் அப்படின்ற மாதிரி தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 34, ஆதி திராவிடர் பழங்குடியினர் அப்படின்ற மாதிரி தான் 42. அதுவே வந்து அலுவலக உதவியாளர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் டேர்னுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32, பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோரை பொறுத்த வரைக்கும் 34, ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கு 37, இரவு காவலர் போஸ்ட்டுக்கு பொது பிரிவினர்னால் 32, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோரில் வந்து 34 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு வந்து 37 மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், சரிங்களா? ஓகே, கல்வி தகுதி யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈப்பு ஓட்டுநருக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், சரிங்களா? 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செல்லத்தக்க ஓட்டுநர் உரிமம் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். டிரைவிங் லைசன்ஸ் வச்சுட்டு 5 இயர்ஸ் வந்து மோட்டார் வாகனம் வந்து ஓட்டுறதுலேயும் முன்னனுபவம் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் தான் வந்து இந்த போஸ்ட்டுக்கு, ஈப்பு ஓட்டுநர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும், சரிங்களா? அதாவது 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும், 5 வருடம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்தது அலுவலக உதவியாளர் பொறுத்த வரைக்கும் இந்த பணிக்கும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், சரிங்களா? அதே மாதிரி மிதிவண்டி ஓட்ட தெரிந்திருக்கணும், சரிங்களா? சைக்கிள் ஓட்ட தெரிந்திருந்தால் போதுமானது. அடுத்தது இரவு காவலரை பொறுத்த வரைக்கும் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதுமானது தான், சரிங்களா? ரைட், இந்த போஸ்ட்டுக்கெலாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், ரெசிடென்சியாக இருக்கட்டும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஏதாவது ப்ரையாரிட்டி கேட்கக்கூடிய ப்ரையாரிட்டி பேசிஸ் போஸ்ட்டுக்கு ப்ரையாரிட்டி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட், அதே மாதிரி இதற்கான ப்ரூஃப், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டேட் ஆஃப் பர்த்து, இந்த மாதிரி எல்லாத்துக்கான ப்ரூஃபை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அந்த ஜெராக்ஸில் செல்ஃப் அட்டஸ்டேஷன், உங்களுடைய சைன் வாங்கிட்டு நீங்கள் சைன் பண்ணிவிடுங்க. சைன் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அப்ளிகேஷன் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ramanathapuram.nic.in அப்படின்ற இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபோட்டோ ஒட்டி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு சைன் பண்ண வேண்டிய இடத்துல சைன் பண்ணிவிட்டு
நீங்கள் வந்து 18/12/2023 பிற்பகல் 5:45 வந்து நீங்கள் நேர்லேயோ அல்லது தபால் மூலயமாகவோ பதிவு அஞ்சல் மூலயமாகவோ நீங்கள் வந்து பரமக்குடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் சப்மிட் பண்ணணும். சரிங்களா, அங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். பரமக்குடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அந்த ஆஃபீஸ்க்கு வந்து 18/12/2023 தான் லாஸ்ட் டேட்டு, அன்னைக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். சரிங்களா, அதே மாதிரி இன்னொரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்னென்னு கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊராட்சி ஒன்றியத்துக்குள்ளே வசிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸாக இருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூக்கான டேட்டாக இருக்கட்டும், பிளேஸு, என்னென்ன எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேண்டிடேட்ஸுக்கு மெயில் மூலயமாகவோ அல்லது எஸ்எம்எஸ் மூலயமாகவோ தெரிவிக்கப்படும். சரிங்களா, அதில் ஷார்ட்லிஸ்டட் கேண்டிடேட்ஸுக்கு இதை வந்து அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, ஈப்போ ஓட்டுநரா அல்லது அலுவலக உதவியாளரா இரவு காவலரா அப்படின்றத ப்ராப்பராக வந்து டிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட்டு முன்னாடி சொன்ன மாதிரி தான் 18/12/2023. சரிங்களா, உங்களுடைய லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இதில் ஒட்டிட்டு சைன் வந்து கிராஸ் சைன் பண்ணிடணும். ஓகேங்களா, நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த வட்டாரம், விண்ணப்பிக்கும் என்ன சுழற்சி, யூஆரில் அப்ளை பண்ணுறீங்களா, ஜென்ரல் டர்ன் ப்ரையாரிட்டியில் அப்ளை பண்ணுறீங்களா, என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் பர்டிகுலர் ரிசர்வேஷனில் இருக்கக்கூடிய போஸ்ட்டாக இருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுடைய இது கேட்டகரி, எந்த கேட்டகரிக்கு அது ரிசர்வ்டு அப்படின்ட்டு இன சுழற்சியை மென்ஷன் பண்ணணும். அதுவே ஜென்ரல் டர்ன் அப்படின்ற மாதிரி தான் ஜென்ரல் டர்ன் பொது பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலாம். உங்களுடைய பெயர், தந்தை அல்லது கணவர் அல்லது பாதுகாவலருடைய பெயர், பாலினம், உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ்ஸு, பின்கோடோட பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணணும். ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவரா, அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்தில் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் வேறு எந்த மாவட்டம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். உங்களுடைய மொபைல் நம்பர் மற்றும் மின்னஞ்சல் முகவரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. பிறந்த தேதி 7/1/2023 அன்னைக்கு உங்களுடைய வயது என்ன அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கல்வி தகுதி என்ன அப்படின்றதையும், இனம் அதாவது உங்களுக்குடைய கம்யூனிட்டி என்ன அப்படின்றத டிக் பண்ணிக்கோங்க. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் பதிவு எண், பதிவு எந்த நாளில் நீங்கள் வந்து பதிவு பண்ணீங்க, புதுப்பிக்க வேண்டிய ரினியூவல் பண்ண வேண்டிய டேட்டு. ஓகேங்களா, அடுத்தது வேறு ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருக்கும் பட்சத்தில் அதற்கான ப்ரூஃபோடு நீங்கள் வந்து வைக்கலாம். சரிங்களா, அதையும் இன்க்ளூட் பண்ணலாம். அரசு பணியில் சேர்கிறதுக்கான முன்னுரிமை ப்ரையாரிட்டி ஏதாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஆம் அப்படின்ற மாதிரி கொடுங்க, அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி தான் இல்லை கொடுக்கலாம். திருமண நிலை வந்து நீங்கள் வந்து திருமணமானவரா, விதவையா, ஆதரவற்ற விதவையா, கணவரால் கைவிடப்பட்டவரா அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதில் எது உங்களுக்கு பொருந்துமோ அதை வந்து ஆம் அப்படின்னு கொடுங்க, இல்லை அப்படின்ற மாதிரி தான் இல்லையே டிக் பண்ணுங்கள். சரிங்களா, அடுத்தது வேறு ஏதாவது அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் பிற குறிப்புகளில் கொடுக்கலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் என்க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்கான செக்லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது அப்ளிகேஷனை சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, கவரில் போகிறதுக்கு முன்னாடி இதை ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது டிசி வச்சுருக்கீங்களா, ஸ்கூல் டிசி வச்சுருக்கீங்களா, கல்வி தகுதி சான்றிதழ் வச்சுருக்கீங்களா, டிக் ஆம்னா டிக் பண்ணணும், இல்லைன்னா இல்லைன்னு வச்சுக்கோங்க. எது இதெல்லாம் உங்களுக்கு பொருந்தாதோ அதை இல்லைன்னு சொல்லிட்டு டிக் பண்ணிக்கலாம். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அதாவது ஆதார் அட்டையோ இல்லை வாக்காளர் அடையாள அட்டையோ குடும்ப அட்டையோ இல்லை வீட்டு வரி ரசீது, இதில் ஏதாவது ஒன்று வந்து என்க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. முன்னுரிமை சான்றிதழ் இருக்கும் பட்சத்தில் ஆம்னு கொடுக்கலாம், இல்லைன்னா இல்லைன்னு கொடுக்கலாம். ஓட்டுநர் உரிமம் வந்து இருக்குது, நீங்கள் வச்சுருக்கீங்க, அதாவது இப்போ ஓட்டுநர் பணிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம், இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் இல்லைன்னு கொடுக்கலாம். ஓட்டுநர் முன்னனுபவம் வந்து உங்களுக்கு இருக்கா அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. சாதி சான்றிதழ் வச்சுருக்கீங்களா, இந்த மாதிரி பேசிக்காக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான். ஒன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க, அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதே மாதிரி ஜெராக்ஸில் வந்து நீங்கள் இந்த ஆர்டரில் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான மிஸ்டேக்ஸும் இல்லாமல் நீங்கள் அனுப்பலாம். உங்களுடைய சைன் போட்டுக்கோங்க, டேட்டும் பிளேஸும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம், இந்த ஃபார்மை வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணிவிட்டு நெசசரி சர்டிஃபிகேட்ஸ் ஜெராக்ஸ் காப்பியை வந்து நீங்கள் வச்சு அனுப்பணும். சரிங்களா, ஓகே. இதுதான் வந்து ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடத்திற்கு அப்ளை பண்ணுற மெத்தடு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, நன்றி.